கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் அவர்களின் மறைவிற்கு செங்குன்றத்தில் பழுதூக்கும் தொழிலாளர்கள் மௌன ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் அவர்கள் மறைவிற்கு செங்குன்றம் வட்டார பழுதூக்கு சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் செங்குன்றம் பஜார் பகுதி காமராஜர் சிறையிலிருந்து திருவள்ளூர் கூட்டு சாலை நேதாஜி சாலை வரை மௌன ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் செங்குன்றம் வட்டார பழுதூக்கு சங்கத்தின் தலைவர் தோழர் ஏ எஸ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் செயலாளர் தோழர் ஏ ஜோதி, பொருளாளர் ஆர் கே ஜி சங்கு, கௌரவ ஆலோசகர் கே ரவி, எஸ் முருகேசன், வி கண்ணன், துணை செயலாளர்கள் இ பாஸ்கர், ஆர் சீனிவாசன் ஆகியோர் உட்பட 100க்கும் மேற்பட்ட பழுதூக்கும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கருப்பு பேட்ச் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தின் முடிவில் தா பாண்டியன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செய்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்திய நாட்டில் இருக்கின்ற தொழிலாளி வர்க்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதை அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி தெரிந்த அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு அவர் இயற்கை எழுதியிருக்கிறார் என்றால், அவர் நேற்றைய முன்தினம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட அவர் தன் நினைவு இல்லாமல் இருந்து அவர் கேட்ட முதல் கேள்வி, என்னுடைய சிகப்பு துண்டு எங்கே, அதை தாருங்கள் என்று வாங்கி அவர் தோல் மீது போட்டுக்கொண்ட ஒரு உணர்வுபூர்வமான நிலையை அங்கே இருக்கின்ற மருத்துவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கே கண்டிருக்கின்றார்கள். அருமைத்தோழர் தாப்பா அவர்கள் இந்த தமிழ் மண்ணில் அவர் பல்வேறு சாதனைகளை தொழிலாளி மத்தியிலும் விவசாயி மத்தியிலும் செய்திருக்கின்றார்.